1996 தமிழகத்தை சேர்ந்த ஞானசேகரன் ஐஏஎஸ் அவர்கள் திருச்சூர் மாவட்டத்தில் கலெக்டராக இருந்த பொழுது ஒரு ஆதிவாசி மக்களுக்காக எப்படி அவர் திறம்பட பணியாற்றினார் என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். கேரள அரசு 1976 அந்த திருச்சூர் மாவட்டம் அந்த சிம்மோனி ஆற்றின் குறுக்கே ஒரு அணை கட்ட வேண்டும் என்று 400 கோடி திட்ட மதிப்பீட்டில் ஒரு அணை கட்டும்படியாக தன்னுடைய திட்டத்தை தொடங்கி சுமார் 20 ஆண்டு காலமாக அதை அவர்கள் கட்டி முடித்தார்கள். இப்படியாக 20 ஆண்டு காலமாக அந்த திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள அந்த சிம்மோனி ஆற்றின் குறுக்கே அந்த கட்டப்பட்ட அணையை திறக்கக்கூடிய நேரத்திலே ஒரு பிரச்சனை 15 ஆண்டுகளுக்கு மேலாக பூதாகரமாக இருந்து வந்தது. என்னவென்றால், அந்த மாவட்ட கலெக்டராக தம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த திரு ஞானசேகரன் ஐஏஎஸ் அவர்கள் பொறுப்பேற்று அந்த கலெக்டர் அலுவலகத்துக்குள்ளே நுழையும் பொழுது அந்த கலெக்டர் அலுவலகத்துக்கு முன்பதாக ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது 37 குடும்பங்கள், ஆதிவாசி குடும்பங்கள், பெண்களும் ஆண்களும் குழந்தைகளுமாக பயங்கரமான போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது தான் பதவியேற்ற முதல் நாளிலே திரு ஞானசேகரன் ஐஏஎஸ் அவர்கள் அலுவலர்களோடு கேட்கிறார்கள், இவர்கள் எதற்காக போராடுகிறார்கள், இவர்கள் யார் என்று கேட்ட பொழுது அந்த டெபுட்டி ஆண்டு கேரள அரசு திருச்சூர் மாவட்டம் முகுந்தாபுரம் தாலுகா எச்சிப்பாராவில் உள்ள அந்த சிம்மோனி ஆற்றின் குறுக்கே ஒரு அணையை கட்ட வேண்டும் என்று தீர்மானித்து 400 கோடி ரூபாயை மதிப்பீட்டை ஒதுக்கி அந்த அணையை கட்ட தொடங்கினார்கள். அந்த அணையை கட்ட தொடங்கின பொழுது அந்த ஏரியாவிலே உள்ள ஆண்டு கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள முகுந்தாபுரம் தாலுகா எச்சிப்பாரா கிராமத்தில் 1976 கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள முகுந்தாபுரம் தாலுகா எச்சிப்பாராவில் உள்ள அந்த சிம்மோனி ஆற்றின் குறுக்கே ஒரு அணை கட்டும்படியாக தீர்மானித்து அதற்கென்று 400 கோடி ரூபாயை அவர்கள் ஒதுக்கி அந்த திட்டத்தை தொடங்குகிறார்கள். தொடங்கி 20 ஆண்டு காலமாக அதை கட்டி அதை 1996 அதை திறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வருகிறார்கள். அப்போது அந்த 1996 தமிழகத்தைச் சேர்ந்த திரு ஞானசேகரன் ஐஏஎஸ் அவர்கள் திருச்சூர் மாவட்ட கலெக்டராக பொறுப்பேற்கும்படி அலுவலகத்திற்குள்ளாக அவர்கள் நுழையும் பொழுது அந்த அணை திறப்பு விழாவை நாங்கள் நடத்தி விட மாட்டோம் என்று சொல்லி 37 ஆதிவாசி குடும்பங்கள் அங்கே ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்துவதை அவர் முதல் நாளை பார்க்கிறார். அப்போது தனக்கு வாழ்த்து சொல்ல வந்த அதிகாரிகளிடம் விடைபெற்று கொண்டு தன்னுடைய சிறப்பு உதவியாளரிடம் அவர் கேட்கிறார், இங்கே வெளியே என்ன போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள், ஐயா, அது நமக்கு பெரிய தொல்லை, அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கேட்க வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். ஏன் என்று விசாரித்த பொழுது அவர்கள் 37 ஆதிவாசி குடும்பங்கள் 15 ஆண்டுகளாக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள்,
இந்த அணையை 1976 கட்டும் பொழுது அதன் அருகே குடியிருந்த 17 குடும்பங்களை அரசாங்கம் இடம்பெயரும்படி சொல்லி 1 ஏக்கர் இடம் தருவதாகவும் வீடு கட்டி தருவதாகவும் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்ததாக அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அரசாங்க தரப்பில் இதுவரை எந்த பதிலும் இல்லை. ஆனபடியினால் அவர்கள், நாங்கள் எங்களுடைய இருப்பிடத்தை விட்டு காலி செய்து விட்டு வந்தோம், 17 குடும்பங்கள் இன்றைக்கு 37 குடும்பங்களாக மாறியிருக்கிறது, எங்களுக்கு அந்த இடத்தை வீட்டை கட்டித்தராமல் நாங்கள் அணையை திறக்க விடமாட்டோம் என்று சொல்லி அவர்கள் போராடுகிறார்கள். இப்படியாக அவர் கலெக்டரிடம் சொன்ன பொழுது நான் அவர்களோடு பேசி பார்க்கலாமா என்று அவர்களோடு சொன்ன பொழுது, இல்லை இல்லை, உங்களுக்கு அந்த வம்பு வேண்டாம், ஏனென்றால் அவர்கள் கெட்ட வார்த்தைகளால் பேசுவார்கள், யாரையும் மதிக்க மாட்டார்கள், எத்தனையோ கலெக்டர்களும் எத்தனையோ அரசியல்வாதிகளும் இதிலே அவர்கள் முயற்சி எடுத்து எதுவும் பலிக்கவில்லை என்று சொன்ன பொழுது, அந்த கலங்கிய கண்களுடன் அழுக்கு உடைகளுடன் அந்த ஆதிவாசி மக்கள் நடத்திய போராட்டத்தில் ஏதோ ஒரு உண்மை இருக்கிறது என்று நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த அந்த கலெக்டர் அந்த மக்களை அழைத்து அவர் பேச விருப்பம் கொண்டார். சிம்மினி அந்த அணையை குறித்த தாஸ்தாவேஜிகள் பயில்கள் எல்லாம் அவருடைய மேசைக்கு கொண்டு வரப்பட்டன. அந்த மக்களை அழைத்து அவர் பேசுகிறார். உங்களுக்கு என்ன வேண்டும், ஏன் போராடுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள், நாங்கள் 17 குடும்பங்களாக இருந்த பொழுது உங்களுக்கு 1 ஏக்கர் நிலமும் வீடும் கட்டி தருவோம், அணை கட்ட வேண்டும், இடத்தை காலிபடு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். இது அதற்கு ஆதாரம் எங்கள் கையில் இருக்கிறது என்று ஒரு அந்த தாளை காண்பித்த பொழுது அதில் அரசாங்க முத்திரை இருக்கிறது. அப்பொழுது கலெக்டர் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்காக நான் கண்டிப்பாக நான் இந்த பயில்களை எல்லாம் தேடி பார்க்கிறேன் என்று சொன்ன பொழுது அவர்கள் எந்த நம்பிக்கையும் இல்லாமல், இதுவரை எங்களுக்கு யாரும் உதவி செய்யவில்லை, இனிமேலும் செய்ய போவது இல்லை என்று அவர்கள் அந்த இடத்தை அவர்கள் காலி செய்து ஒரு சிலர் கெட்ட வார்த்தைகளை பேசி கொண்டு போகிறார்கள். அப்போது நம்முடைய கலெக்டர் அவர்கள் 1 வார காலமாக இரவு பகலாக அந்த பயில்களை எல்லாம் புரட்டி பார்த்து இந்த சிம்மினி அணையை குறித்த இந்த ஆதிவாசி மக்களுக்குண்டான காரியத்திலே அங்கே என்ன செய்கிறார்கள், 4 தாள்களை அங்கே அரசாங்க பயிலிலிருந்து அது கிழிக்கப்பட்டிருக்கிறது. உடனே, ஏனென்றால் இந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்த்தால்தான் அந்த அணையை திறக்க முடியும். காரணம், 20 ஆண்டு காலமாக அவர்கள் அந்த அணையை கட்ட விடாமல் தொழிலாளர்களுக்கு கொலை மிரட்டல் விடுப்பது, அங்கே இருக்கக்கூடிய இரிகேஷன் ஆபீஸ் நீர்ப்பாசன அலுவலகத்தை தீ வைப்பது, இப்படி 200க்கும் மேற்பட்ட கிரிமினல் வழக்குகள் அந்த மக்கள் மேல் இருக்கிறது. ஒரு அசாதாரணமான சூழ்நிலை அங்கே நிலவி வருகிறது. அப்பொழுது இந்த கலெக்டர் அவர்கள் இந்த பயில்களிலே ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது, அந்த மக்களுக்குண்டான நீதி மறுக்கப்படுகிறது என்று சொல்லி அன்றைய கேரள மாநிலத்தின் முதல்வராக இருந்த திரு கருணாகரன் அவர்களை சந்திக்கும்படி திருவனந்தபுரம் செல்கிறார்கள். அப்பொழுது 1996 இந்த அணையை திறக்கும்படியான அரசாங்க வேலைகள் தடபுடலாக நடக்கும் பொழுது இந்த ஆதிவாசி மக்கள் அங்கே போராட்டங்களை செய்து அங்கே கலவரத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அந்த முதலமைச்சரை பார்த்து கலெக்டர் சொல்லுகிறார், தனியாக போய் சந்தித்து இந்த மக்கள் பக்கத்தில் நியாயம் இருக்கிறது, நம்முடைய அரசாங்க பயிலில் 4 தாள்கள் கிழிக்கப்பட்டிருக்கிறது, அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிக்குண்டா உண்டான அந்த முத்திரை தாளை அவர்கள் கையிலே வைத்திருக்கிறார்கள், இவர்களுக்கு எப்படியாவது இடமும் வீடும் நாம் கொடுக்க வேண்டும், இந்த பிரச்சனையை நான் சரி செய்து தருகிறேன் என்று அவர் வாக்கு கொடுத்த பொழுது முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை, வேறு நல்ல வேலைகள் இருக்கிறது, இதிலே நீங்கள் ஆர்வம் காட்ட வேண்டாம் என்று சொன்ன பொழுது, இல்லையா, அவர்கள் பிரச்சனையை தீர்த்தால்தான் நாம் சுமூகமாக அணையை திறக்க முடியும் என்று சொல்லி
இப்பொழுது உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் கேட்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், எனக்கு 3 கோடி ரூபாயை நீங்கள் தாருங்கள், இந்த 20 ஆண்டுகால பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது முதலமைச்சருடைய சிறப்பு உதவியாளர் சொல்லுகிறார், ஐயா, நாம் யாரையும் கலந்து ஆலோசிக்காமல் இவ்வளவு பெரிய தொகையை கொடுக்க முடியாது என்று சொன்ன பொழுது கலெக்டருடைய உறுதியை பார்த்த கருணாகரன் அவர்கள் உடனே அவர் நீர்ப்பாசனத்துறை அதிகாரியை வரவழைத்து 3 கோடிக்கான செக்கை கலெக்டருடைய கையிலே கொடுத்து, நீங்கள் உங்கள் மன விருப்பத்தின்படி செய்து அவர்களுக்கு தீர்வை கொண்டு வாருங்கள், வாழ்த்துக்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். கலெக்டர் வீட்டுக்கு வந்தவுடன் அந்த திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள அத்தனை தாசில்தார்களையும் கூட்டி, அந்த பகுதியில் உள்ள வில்லேஜ் ஆபீசர்களை எல்லாம் கூட்டி ஒரு கூட்டம் போட்டு, உங்கள் பகுதியிலே இந்த மக்கள் வாழ்வதற்கான ஒரு இடம் இருந்தால் எனக்கு உடனே தகவல் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். மட்டுமல்ல, அந்த மக்களை 37 ஆதிவாசி குடும்பங்களை வரவழைத்து அவர்களுக்கு 2 ஆம்னி பஸ்களை ஏற்பாடு செய்து, அந்த தாசில்தார் அந்த வில்லேஜ் ஆபீசர்களை அவர்களோடு கூட அனுப்பி, காலை 8 முதல் மாலை வரை நீங்கள் எவ்வளவு இடத்துக்கு சுற்ற முடியுமோ அந்த மக்களை அழைத்து சென்று அவர்களுக்கு பிரியமான இடம் எங்கே இருக்கிறது என்று நீங்கள் காண்பித்து கொண்டு வாருங்கள், அதே இடத்தில் அந்த மக்களுக்கு நான் வீடையும் நிலத்தையும் வாங்கி வீட்டை கட்டி தருகிறேன் என்று கலெக்டர் அவர்கள் அனுப்பி, அவர்களுக்கு 3 வேளையும் சாப்பாடு கொடுங்கள் என்று சொல்லி, அந்த ஆம்னி பஸ்ஸில் ஆதிவாசி மக்கள் 37 குடும்பங்களையும் அவர் அனுப்பி வைக்கிறார். இப்படியாக அவர்கள் காலையிலிருந்து மாலை வரை பல இடங்களுக்கு போய் பல இடங்களை பார்வையிட்டு எந்த இடமும் திருப்தி இல்லாமல் வந்து கலெக்டரை சந்திக்கிறார்கள். அப்பொழுது அதிலே ஒரு முதியவர் சொல்லுகிறார், ஐயா, இதுவரை எங்களை வழக்குக்கும் வம்புக்கும் காவல் நிலையத்துக்கும் தான் எங்களை கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையில் முதன் முதலாக அரசாங்க விருந்தாளியாக எங்கள் நலன் மீது நாட்டம் கொண்டு ஒரு ஆம்னி பஸ்ஸில் எங்களை குடும்பமாக ஏற்றி எங்களுக்கு மரியாதை செலுத்தி உணவு தந்து எங்களுக்கு உண்டான இடத்தை நாங்களே பார்க்கும்படி நீங்கள் அனுப்பி வைத்தீர்கள். எங்களுக்கு இது வியப்பாக இருக்கிறது. இனி ஒரு காரியம் நாங்கள் சொல்லுகிறோம், அந்த இடத்தை நாங்கள் பார்க்க வேண்டாம். கலெக்டர் ஐயா எந்த இடத்தை பார்த்து வீடு கட்டி தருகிறீர்களோ அந்த இடம் எங்களுக்கு போதும் என்று சொல்லி அவர்கள் கலெக்டரிடம் முழு பொறுப்பை ஒப்பு கொடுக்கிறார்கள். சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறார்கள். பெரிய ஒரு நம்பிக்கை அவர்கள் வாழ்க்கையில் முகமலர்ச்சி தெரிகிறது. இப்பொழுது அந்த தாசில்தார் வில்லேஜ் ஆபீசர்களை கூட்டி நம்முடைய கலெக்டர் ஞானசேகரன் அவர்கள் அங்கே, அவர்கள் இந்த மக்களுக்கு ஒரு இடம் வேண்டும், நீங்கள் எனக்கு உடனே தகவல் சொல்லுங்கள், நானே என்னுடைய பெயரில் அந்த இடத்தை வாங்கி அவர்களுக்கு நான் அதை வீடு கட்டி கொடுக்க போகிறேன் என்று சொன்ன பொழுது அதிலே சிலர் சொல்லுகிறார்கள், ஐயா, நீங்கள் செய்வது தவறு, அதிகாரிகளை கலந்து ஆலோசிக்காமல் உங்கள் பெயரிலே இடம் வாங்கி வீடு கட்டி கொடுத்தால் நாளைக்கு பெரிய பிரச்சனை வரும் என்று சொன்ன பிரச்சனை வரும், நீங்கள் அதற்காக நீங்கள் நீதிமன்றம் சிறைவாசம் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறது என்று சொன்ன பொழுது அவர் சொல்லுகிறார், எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போய் இந்த மக்களுக்கு நான் அந்த காரியத்தை முடித்து கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த கூட்டம் முடிந்து வெளியே வரும் பொழுது ஒரு வில்லேஜ் ஆபீசர் அவரை தனியாக சந்தித்து, ஐயா, என்னுடைய சகோதரருக்கு ஒரு பெரிய ஒரு எஸ்டேட் இருக்கிறது, அதிலே கொஞ்சம் இடத்தை கொடுக்க அவர் ஆசைப்படுகிறார், ஆனால் அரசாங்கத்துக்கு கண்டிப்பாக கொடுக்க மாட்டார், நீங்கள் வேண்டுமானால் வந்து பேசி பாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது கலெக்டர் அவர்கள் இவர்கள் சொன்ன அந்த சகோதரரை பார்த்து அந்த இடத்தை வாங்கும்படி போகிறார்கள். அந்த இடத்தை பார்த்த பொழுது ஒரு ஆசீர்வாதமான செழிப்பான ஒரு பூங்காவனத்தை போல யாருமே பார்த்தால் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு இடமாக அது இருக்கிறது. கலெக்டர் அந்த இடத்தை பேசி முடித்து 37 குடும்பங்களையும் மறுபடியும் வாகனத்தில் ஏற்றி அந்த
குறிப்பிட்ட இடத்துக்கு போய் இடம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா என்று கேட்கிறார். அந்த மக்கள் கலெக்டர் காட்டி அந்த இடத்திற்கு வந்தவுடன் அங்கு இருந்த செழிப்பான அந்த இடத்தையும் தென்னை மரங்களையும் பலா மரங்களையும் வாழை மரங்களையும் அவர்கள் ஓடி ஓடி அந்த மரங்களை கட்டி தழுவி ஆனந்த கண்ணீர் வடித்து அழுது புலம்பி நன்றி சொல்ல வார்த்தை இல்லாமல் அவர்கள் ஆச்சரியத்தோடு அவர்கள் ஆனந்த கண்ணீர் சிந்துகிறார்கள். கலெக்டர் தன்னுடைய மனதுக்குள் சொல்லுகிறார், இந்த மக்களுக்கு இவ்வளவு உரிய நன்மை செய்வதற்கு இந்த ஐஏஎஸ் பதவி நமக்கு உதவி இருக்கிறது என்று சொல்லி சந்தோஷப்பட்டு கொள்ளுகிறார். அந்த இடத்திலே சரியாக இடம் பகுக்கப்பட்டு 37 குடும்பங்களுக்கும் கலெக்டர் அருமையான வீடுகளை கட்டுகிறார். அப்பொழுது நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருந்த டிஎம் ஜேக்கப் அவர்கள், காலம் சென்ற ஜேக்கப் அவர்களை அழைத்து, ஐயா உங்கள் கையினால் இந்த மக்களுக்கு நீங்கள் பட்டா கொடுக்க வேண்டும் என்று கலெக்டர் அவர்களை அழைப்பு கொடுக்கிறார். உடனே ஆதிவாசி மக்கள் சொல்லுகிறார்கள், இந்த 15 கால போராட்டத்தில் உங்களுடைய ஒரு உத்வேகத்தினால்தான் எங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் இந்த நீதி கிடைத்தது. எந்த ஒரு அரசியல்வாதியும் எங்களுக்கு அந்த பட்டாவை தந்தால் அந்த வீடு வாசலே எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அந்த விழாவை அவர்கள் தடை செய்து அவர்கள் லோக்கலிலே நேரடியாகவே அந்த பட்டாவை கொடுக்கிறார்கள். அந்த மக்களுடைய போராட்டம் முடிவுக்கு வருகிறது. அந்த சிம்மோனி அணை 1996 ஆண்டு 400 கோடி செலவு திட்டத்தில் தொடங்கப்பட்ட அந்த அணை 600 கோடி செலவில் வெற்றிகரமாக கட்டி முடிக்கப்பட்டு இந்த மக்களுக்கும் ஒரு நீதி வழங்கப்பட்டு அது நல்ல முறையிலே திறப்பு விழா நடக்கிறது. இதற்கு காரணமாக இருந்தவர் நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த கலெக்டர் அவர்கள். கலெக்டர் அவர்கள் தான் அதற்கு காரணமாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்பொழுது அந்த மக்கள் கலெக்டர் அவர்கள் 3 காலம் தன்னுடைய பணியை முடித்துவிட்டு சென்னைக்கு வந்து விட்டார்கள். பல ஆண்டுகள் கழித்து அந்த மக்களில் உள்ள பெரியோர்கள் எல்லாம் தங்கள் தோட்டத்தில் உள்ள தேன் பழங்கள் இன்னும் உச்சிதமான பொருள்களை கொண்டு வந்து சென்னையிலே அவர்கள் அந்த கலெக்டரை சந்தித்து தன்னுடைய குடும்பத்தில் ஒருவரை போல் அவர் மேல் அன்பு கூர்ந்து தங்களுக்கு அவர் செய்த நன்றி கடனை அந்த புண்ணியத்தை சொல்லி மகிழ்ந்து இந்த பழங்களையும் பரிசு பொருள்களையும் கொடுத்து அவரை வாயார வாழ்த்தி விட்டு போயிருக்கிறார்கள். பாருங்கள், ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள் கேரளாவில் பணிபுரிந்து ஒரு மக்களுக்கு தன்னுடைய ஒரு திறமையினால் அந்த குடும்பங்களுக்கு நீதி வழங்கி இருக்கிறார். நம்முடைய திரைப்படத்தில் காண்பித்த இந்த ஜெய்பீம் படத்தை போல ஒரு உண்மை சம்பவம் கேரளாவில் எவ்வளவு நல்லபடியாக நடந்திருக்கிறது பாருங்கள். இன்றைக்கும் இப்படிப்பட்ட நேர்மையான மனிதாபிமானமுள்ள இப்படிப்பட்ட அதிகாரிகளாலும் நீதிமன்றங்களாலும் தான் இன்னும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அடுத்து வேறொரு பதிவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டேனியல் குமரேசன். வணக்கம்.